Welcome to Easy and Healthy Food Recipes. இன்றைக்கி ஒரு க்ராசரி ஷாப்பிங் வ்ளாக் தான் பார்க்க போகிறோம். நான் எங்கே வாங்கினேன்னா அபுதாபி ஃப்ளோர் மில்லில் வாங்கினேன். இது எங்கே இருக்குன்னா அபுதாபியில் ஹம்தாம் ஸ்ட்ரீட்டில் நேஷ்னல் சினிமாஸுக்கு பேக் சைடில் இருக்குது. கண்டிப்பாக இங்கே இருக்கவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கேன். இங்கே வந்து மெயினாக நம்ம இந்தியாவோட கருப்பட்டி இங்கே கிடைக்கும். நான் நிறைய ஷாப்பில் கருப்பட்டி கேட்டு பார்த்துருக்கேன். இந்தியாவோட கருப்பட்டி எனக்கு எங்கேயுமே கிடைச்சதில்லை. இந்த ஷாப்பில் வந்து இந்தியாவோட கருப்பட்டி கிடைக்கும். அதே மாதிரி நம்ம ஊரில் என்னென்ன ஐட்டம்ஸ் கிடைக்குமோ அது எல்லாமே இங்கே கிடைக்கும். நான் என்னென்ன வாங்கினேன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எடுத்ததுமே ஸ்நாக்ஸ் தான். இது வந்து ஆந்திரா முறுக்கு. இதோட ரேட் பார்த்திங்கன்னா 3.15 கிராம். அடுத்தது புளி. நான் புளி எப்போவுமே இந்தியாவிலேருந்து தான் வாங்கிட்டு வருவேன். ஆனால் வாங்கிட்டு வந்தது தீந்துடுச்சு, அதனால் இங்கே கொஞ்சமாக ஃபஸ்ட் டைம் வாங்குகிறேன். இதோட ரேட் பார்த்திங்கன்னா 4 கிராம். அடுத்தது வந்து இது வந்து புரோக்கன் சம்பா வீட். இது வந்து ரொம்ப ஹெல்த்தியானது. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஈஸியாக பண்ணிடலாம். நான் ஆல்ரெடி ரெசிபி போட்டிருக்கேன். இதோட ரேட் வந்து 8 கிராம். அடுத்தது கரும்பு சர்க்கரை. இது வந்து நேச்சுரல் ஜாங்கிரி. இதில் வந்து ப்ரிசர்வேட்டிவ்ஸ் அப்புறம் கெமிக்கல்ஸ் எதுவுமே சேர்க்காமல் செஞ்சது. இது வந்து 1 கேஜி 6.82 கிராம். அடுத்தது இட்லி ரைஸ். இது வந்து 2 கேஜி 9.54 கிராம். அடுத்தது ராகி செமியா. இதுவும் ரொம்ப ஈஸியாக செய்கிற ஒரு பிரேக்ஃபாஸ்ட் தான். இதோட ரேட் வந்து 3.50 கிராம். நெக்ஸ்ட்டு சோப்பு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆயுர்வேதிக் சோப்பு மஞ்சள். இது ஓப்பன் பண்ணாலே மஞ்சள் வாசனை அப்படியே வரும். இது வந்து 2.89 கிராம். அடுத்தது வந்து மெடிமிக் சோப்பு. இதோட ரேட் வந்து 3.15 கிராம். அதுக்கப்புறம் இதுவும் இன்னொரு மஞ்சள் சோப்பு தான். இதுவும் ஆயுர்வேதிக் தான். நான் இது ஃபஸ்ட் டைம் தான் வாங்குகிறேன். இதோட ரேட் வந்து 2.62 கிராம். இது வந்து கிராம்பு தைலம் க்ளோவ் ஆயில். இது வந்து பார்த்திங்கன்னா பல்வலிக்கு வைக்கக்கூடியது. இதோட ரேட் வந்து 3.50 கிராம். அடுத்தது எனக்கு ரொம்ப பிடிச்ச தேன் மிட்டாய். உங்கள் யாருக்காவது இது பிடிக்குன்னா கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். இதோட ரேட் வந்து 3 கிராம். அடுத்தது வெள்ளை உளுந்து. இது வந்து 2 கேஜி. இதோட ரேட்டு 16.88 கிராம். அடுத்தது மஞ்சப்பொடி. இது வந்து அங்கேயே ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி பேக்கெட் போட்டு வச்சுருக்காங்க. இதோட ரேட்டு 3.68 கிராம். இதே மாதிரி வத்தல் பொடி மல்லிப்பொடி எல்லாமே கிடைக்கும். ஃப்ரெஷ்ஷாகவே அரைச்சி பேக்கெட் போட்டிருப்பாங்க. அடுத்தது வந்து க்ரஸ்டு சில்லி. இது வந்து காஞ்ச மிளகாவை 1-2 அரைச்சி வச்சுருக்காங்க. இதோட ரேட் வந்து 2.63 கிராம். அடுத்தது வெள்ளைக்கடலை. இது வந்து 1/2 கிலோ 3.34 கிராம். அடுத்தது பனங்கற்கண்டு. இது வந்து மஞ்சள் பல்லெல்லாம் போட்டு குடிப்போம்ல அதுதான். இது வந்து ரேட்டு 21 கிராம். லாஸ்ட்டாக கல்லுப்பு. இதோட ரேட் வந்து 5.25 கிராம். அவ்வளோதான். டோட்டலாக 108.43 கிராம் ஆயிருக்கு. இது வந்து இந்தியா ரேட்டில் வேணும்னா இது கூட 19.52 மல்டிப்ளை பண்ணுங்கள், இந்தியா ரேட் வரும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.